எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து கேன்வாவில் இருந்து எப்படி $100 ப்ளஸ் அடே ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ கேன்வா அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியல, நம்மளுடைய ரெகுலர் வியூவர்ஸ்க்குள்ள தெரிஞ்சிருக்கும், பட் நிறைய வீடியோஸில் நான் வந்து கேன்வா பற்றி சொல்லியிருந்திருப்பேன். அதனால் உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு நான் சிம்பிளாக சொல்கிறேன், இது வந்து ஒரு டிசைனிங் சாஃப்ட்வேர் அப்படின்னா சொல்லலாம். அண்ட் இது வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ டு யூஸ், யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், கிராஃபிக் டிசைனிங் ஸ்கில்ஸ் இந்த மாதிரிலாம் எதுவுமே தேவை கிடையாது. ஒரு பிகினராக இருந்து இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுறது உங்களுக்கு யூஸ் பண்ண ஈஸியாகவே கற்றுக்கலாம். ஸோ இந்த சாஃப்ட்வேர் வச்சு எப்படி $100 ப்ளஸ் டிசைன் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பட் அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து ஃப்ரீ ஷவுட் அவுட் பற்றி சொல்லியிருந்தோம், ஒரு இது சொல்லியிருந்தப்போ. ஸோ மூணு சேனல் வந்து ஷவுட் அவுட் சொல்லியிருந்தோம், அதுக்கான வின்னர்ஸ் யார் யார் அப்படின்னு நான் கம்யூனிட்டி போஸ்ட்ல ஆல்ரெடி இப்போ தான் போட்டேன். அண்ட் இந்த வீடியோலையும் யார் யார் அப்படின்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வின்னர் ஹாப்பி ஹார்மோன், நம்பர் 2 ஆல்ஃபா 1, நம்பர் 3 ஏஎஃப் ஹவுஸ் பிளான்ஸ். ஸோ இந்த மூணு பேரும் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்கீங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒன் கமெண்ட் தான் நல்லா இருந்துச்சு. அண்ட் இது மட்டும் இல்லை, நிறைய கமெண்ட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ மூணு பேர் தான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றதுல வந்து அந்த நிறைய கமெண்ட் எனக்கு பிடிச்சதுலேருந்து ஒரு ரேண்டமாக ஒரு சிலத்தில் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதாவது நீங்கள் மூணு பேர் தான், பட் யார் யாரெல்லாம் தூத்திங்க அப்படின்னு நீங்கள் கவலைப்படாதீங்க. இனிமேல் நிறைய ஷவுட் அவுட் கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ அதுலேயும் நீங்கள் தாராளமாக கலந்துக்கலாம். ஸோ கேன்வாவில் ஏர்ன் பண்ணுறதுல ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்ட்ரெஸ்ட்டோ இல்லை இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டோ கிரியேட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இதில் எங்கே கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, fiverr.com அப்படிங்கிறது கிரியேட் பண்ணலாம். ஸோ fiverr.com என்ன அப்படின்னு தெரியலனா சிம்பிளாக அமேசான் மாதிரி ஃபைவர் அப்படின்னு சொல்லலாம். பட் அமேசானில் நம்மளுக்கு ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கும், ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம செல் பண்ணலாம், வாங்கலாம், என்ன பண்ணலாம் அமேசானில். அதேமாதிரி ஃபைவரில் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்கில்லோ சர்வீஸோ ப்ரொவைட் பண்ணலாம், அதாவது செல் பண்ணலாம் இல்லை பை பண்ணலாம். அங்கே வந்து நீங்கள் உங்களுடைய சர்வீஸ் அதாவது கேன்வாலேருந்து இன்ஸ்டாகிராமோ பின்ட்ரெஸ்ட் போஸ்ட்டோ கிரியேட் பண்ணி நீங்கள் விற்கலாம். அண்ட் ஆல்ரெடி கேன்வா யூஸ் பண்ணி பின்ட்ரெஸ்ட் ஆர் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் கிரியேட் பண்ணி நீங்கள் விற்பாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் எவ்வளோ ரன் பண்ணுறாங்க அப்படின்னு நச்சு தான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி பண்ணுறது, அவங்களும் எப்படி பண்ணுறாங்க, எவ்வளோ ரன் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு கிளியராக ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நான் fiverr.com வந்திருக்கேன், அதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ நான் ஜஸ்ட் இங்கே வந்து பின்ட்ரெஸ்ட் அப்படின்னு கிரியேட் பண்ணுறேன், பின்ட்ரெஸ்ட் போஸ்ட் அப்படின்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இல் டிசைன் 10 பின்ட்ரெஸ்ட் கிராஃபிக்ஸ் ஃபார் யூர் பிளாக் போஸ்ட். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா 10 போஸ்ட்டுக்கு வந்து 791 சார்ஜ் பண்ணுறாங்க, மூணு கிளான்ஸ்க்கெலாம் 15 போஸ்ட்டுக்கு 1186, ப்ரீமியம்க்கு 25 போஸ்ட்டுக்கு 1581 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இதில் இருக்க இங்கே போஸ்ட்டில் தான் சாம்பிள்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியுது எல்லாமே கேன்வாவில் தான் டிசைட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக இதில் டிசைட் பண்ணுறது, ஜஸ்ட் உங்களுக்கு சின்ன ஒரு லைட்டாக ஒரு கிரியேட்டிவிட்டி இருந்தால் போதும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 402 ரேட்டிங்ஸ் இருக்குது, அப்போனா 402 பீப்புளுக்கு மேலே வாங்கியிருக்காங்க. மோஸ்ட்லி நம்மளுக்கு காமன் நம்ம யோசிப்போம்ல, ஸோ எல்லோரும் வாங்குறவங்க எல்லாருமே ரேட்டிங் போட மாட்டாங்க. ஸோ அதில் ஒரு ப்ராபிலிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா மினிமம் வந்து ஒரு 700 to 1000 பீப்புளஸ் இவங்க கிட்டே வாங்கியிருப்பாங்க. அண்ட் இப்போ கரண்ட்லி 1 orders இன் க்யூ அப்படின்னு இருக்கிறது என்னென்னா, இப்போ கரண்ட்லி ஒருத்தங்களோட ஆர்டர் இவங்க வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, அதான் வந்து 1 orders இன் க்யூ அப்படின்னு காட்டுறது. ஸோ எத்தனை ஆர்டர்ஸில் இவங்களுக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஜஸ்ட் ஒரு எல்லாமே அப்ராக்சிமேட் கல்குலேஷன் தான். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்காக, ஸோ ஒரு 700 பீப்புள் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இன்டூ இங்கே ஸ்டாண்டர்ட் பிளான் 1186 நம்ம வந்து 1000 அப்படின்னு ஒரு சும்மா கேல்குலேட் பண்ணலாம். ஸோ இதுலேருந்தே 7 lakhs ப்ளஸ் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் பின்ட்ரெஸ்ட்டில் ஒரு கேன்வா டிசைன் ஸ்கில்ஸ், அது வந்து பெரிய ஸ்கில் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் ஒரு 15 minutes கேன்வாவில் வந்து நீங்கள் என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தாலும் நீங்கள் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கலாம். அதை வச்சு இவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நீங்கள் பின்ட்ரெஸ்ட் போஸ்ட் மட்டும் தான் கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு இன்ஸ்டாகிராம் கூட நீங்கள் போஸ்ட் கிரியேட் பண்ணி கொடுக்கலாம். என்ன டைமென்ஷன்ஸ் சேஞ்ச் ஆகும் அவ்வளோதான், மற்றபடி உங்களுக்கு ஸ்கில்ஸில் ஒரே மாதிரி தான். அது ரிலேட்டட் செல்லர்ஸும் எப்படி இருக்காங்க அப்படின்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த கேக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, 3 இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுக்கு 1969 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா 86 ரேட்டிங்ஸ் இருக்குது, அது இல்லாமல் 9 orders இன் க்யூ, அதாவது 9 பேருக்கு இப்போ கரண்ட்லி ஆர்டர் இவங்க ரெடி பண்ணிட்டுருக்காங்க, 9 orders இன் க்யூ இருக்குது. ஸோ இவங்களும் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் ஜஸ்ட் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே வெறும் ஒரு கேன்வாஸ் ஸ்கில்ஸ் வச்சு பண்ண முடிகிற ஒரு விஷயந்தான். அண்ட் எப்படி இந்த மாதிரி செல்லர்ஸ்க்கான கிக் கிரியேட் பண்ணுறது, ஸோ அந்த பேசிக் ஸ்டாண்டர்ட் ப்ரீமியம் பிளான் பார்த்தீங்களா, அந்த பிளான்ஸ்லாம் வந்து ஃபைவரில் கிக் அப்படின்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதுக்கான கார்டு வந்து இந்த மேலே இப்போ கொடுக்குறேன், இதை பார்த்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல் டிஷர்ட் அண்ட் அதர் அக்சசரிஸ். ஸோ ஒன்றும் கிடையாது, இது பேசிக்லி ட்ராப் ஷிப்பிங் பொறுத்தவரை. ட்ராப் ஷிப்பிங்னா என்ன அப்படின்னு தரலாம், அதெல்லாம் நான் வீடியோ போட்டிருக்கேன், அதுக்கான லிங்க் எல்லாமே கீழே இருக்கும், அதில் நீங்கள் பொறுமையாக செக் பண்ணி பாருங்கள். பட் பேசிக்கலி நீங்கள் வந்து செல் டிஷர்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் பயப்படுத்தாது, நம்மளோட டிஷர்ட் வாங்கி அதை பிரிண்ட் அடிச்சிக்கணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் என்ன பண்ணோம், ரொம்ப சிம்பிள், நீங்கள் கேன்வாவில் டிசைன் பண்ணி ஆல்ரெடி உங்களுக்கு நெட்டில் வந்து உங்களுக்கு வந்து டிஷர்ட் டிசைன் இருக்கும், அதில் உங்களுடைய டிசைன் அப்லோட் பண்ணால் மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அவங்களுடைய வெப்சைட்டில் லிஸ்ட் ஆகிடும். அண்ட் அந்த வெப்சைட்டுக்கு ஆல்ரெடி நிறைய பேர் டிராஃபிக் வர வெப்சைட் தான். ஸோ அதில் வர சேல்ஸுக்கு ஒரு ஒருத்துக்கும் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்சன்டேஜ் டாலர்ஸாக வரும். ஸோ அந்த பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு நீங்களே ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ அது என்ன வெப்சைட்டோ அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், அதை பற்றி நான் ஆல்ரெடி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பட் நான் இப்போவும் பேசிக்காக அதை காட்டிடுறேன், ஒரு அவுட்லைன் உங்களுக்கு காட்டிடுறேன்,
அது இல்லாமல் அந்த வீடியோக்கான லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மேலே கார்டிலையும் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் பொறுமையாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் அவுட்லைனாக சின்னதாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், வாங்க பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ரெண்டு வெப்சைட் காட்டுறேன், ரெண்டுமே ஒரே மாதிரி தான், சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணுறதாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டீஸ்பிரிங். இதுக்கான லிங்க் எல்லா லிங்க்குமே கீழே டெஸ்கிரிப்ஷன் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே மேலே டாப் ரைட் கார்னர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டிசைனிங் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து நீங்கள் வந்து உங்களுக்கான ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கணும். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து உங்களுக்கு என்ன ஒர்க்னா ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இந்த டிஷர்ட்ஸில் இருக்கு பார்த்தீங்களா, டிஷர்ட்டாக இருக்கட்டும், கப்ஸ் எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும், இந்த டிஷர்ட்டில் இருக்க டிசைன் பார்த்தீங்களா, பார்த்தீங்கன்னா இங்கே டூ த இம்பாசிபிள் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த டிசைன் ஒருத்தன் க்ரியேட் பண்ணியிருப்பான், அவன் வந்து இந்த டிஷர்ட்டில் அப்லோட் மட்டும் பண்ணியிருப்பான். ஸோ மற்ற எல்லா ஒர்க்குமே இந்த கம்பெனி, இந்த டீஸ்பிரிங் அப்படிங்கிற கம்பெனி இந்த டிஷர்ட் வச்சுருப்பாங்க. இந்த டிசைனை அவங்க பிரிண்ட் பண்ணி ஒன்ஸ் உங்களுக்கு ஒரு சேல் வந்ததுக்கப்புறம் நீங்கள் போட்ட டிசைனை அவங்களுடைய டிஷர்ட்டில் பிரிண்ட் பண்ணி இவங்களே வந்து கஸ்டமர், அதாவது யார் வந்து வாங்கினாங்களோ அவங்களுக்கு வந்து இவங்களே டைரெக்டாக ஷிப் பண்ணிடுவாங்க. அண்ட் இவங்க அந்த டிஷர்ட்டுக்கு பேசிக் ஒரு ப்ரைசிங் வச்சுருப்பாங்க, $15 அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அது இல்லாமல் உங்களுடைய ப்ரைசிங் நீங்கள் வந்து $21 அப்படின்னு செல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த $6 வந்து உங்களுக்கு, அது வந்து நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் இன்னொரு வெப்சைட். அண்ட் இந்த வெப்சைட்டில் எப்படி நீங்கள் இது பண்ணுறது, எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, எப்படி டிசைன் அப்லோட் பண்ணுறது எல்லாமே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதுக்கான கார்டும் மேலே இங்கே இருக்குது, அதை நீங்கள் பார்த்து உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியும், நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் பபிள். ஸோ இதுவும் டீஸ்பிரிங் மாதிரி சிமிலர் ஒரு வெப்சைட் தான். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே செல் யுவர் ஆர்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட் செல்லிங் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்களும் உங்களுடைய ஓன் ஸ்டோர் க்ரியேட் பண்ணலாம். உங்களோட டிசைன் நீங்கள் இந்த ஃபோன் கேஸ், டிஷர்ட்ஸ், மாஸ்க் எதில் வேணாலும் நீங்கள் அப்லோட் பண்ணி அதில் வர சேல்ஸ் வந்து உங்களுக்கு 1% உங்களுக்கான அந்த ஷேர் இவங்க கொடுத்துருவாங்க. ஸோ பேசிக்கலி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டிசைன் க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ண போகிறீங்க, இதுதான் உங்களுடைய ஒர்க்கு. உங்களோட டிசைன்ஸ் வந்து செல் ஆகிற மாதிரி டிசைன்ஸ், அதாவது இப்போ கரண்ட்லி ட்ரெண்டிங்காக இருக்கிற விஷயம், இல்லை எந்த ஒரு டிசைனுக்கு வந்து மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு யோசிச்சு நீங்கள் டிசைன் க்ரியேட் பண்ணால் மட்டும் போதும், அதை நீங்கள் அப்லோட் பண்ணால் மட்டும் போதுமான விஷயம். ஸோ தேர்ட் அண்ட் ஃபைனல் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்டபிள்ஸ். ஸோ பிரிண்டபிள்ஸ்னால் ஒன்றுமே கிடையாது, நீங்கள் ஒரு விஷயத்த டிசைன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்க, அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு அமௌண்ட் பே பண்ணி அதை அவங்க வந்து பிரிண்ட் எடுத்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி என்னடா நீங்கள் டிசைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்ல போனீங்கன்னா இந்த ஃபிட்னஸ் சார்ட்டு, டைம் டேபிள் சார்ட்டு, இல்லை டெய்லி ஜேர்னல்ஸ் இது பேஸ் பண்ணி டிசைன் பண்ணலாம். அதில் எங்கே செல் பண்ணலாம், எட்ஸியில் செல் பண்ணலாம். ஸோ எட்ஸின்றதும் அமேசான் மாதிரி மார்க்கெட் பிளேஸ் தான், மோஸ்ட்லி கஸ்டமர்ஸ் வந்து யூஎஸ்லேருந்து இருப்பாங்க. அண்ட் நீங்கள் கேட்பீங்க இந்தியாவிலேருந்துலாம் செல் பண்ணலாமா அப்படின்னு, கண்டிப்பாக செல் பண்ணலாம். உங்களுக்கு தேவை ஒரு பேபால் அக்கௌண்ட், உங்களுக்கு ஒரு பேபால் அக்கௌண்ட் இருந்தால் போதும், நீங்கள் தாராளமாக செல் பண்ணலாம். எதுக்கு பேபால் அக்கௌண்ட்னா வர அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறதுக்கு தான். ஸோ எப்படி எட்ஸியில் பிரிண்டபிள் செல் பண்ணலாம் அப்படின்னு நம்ம காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ etsy.com போய்க்கோங்க. ஸோ இதுதான் வந்து etsy.com. ஸோ இங்கே வந்து எல்லா விஷயங்களையும் இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஜஸ்ட் எப்படி செல்லர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் அப்படியே ஃபுல்லாக கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா இங்கே செல் அப்படின்னு இருக்கும். ஸோ செல் ஆன் எட்ஸி அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் இயர் எட்ஸி ஷாப்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய இமெயில் அட்ரஸ் கொடுத்து கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஷாப் பேர் என்ன வைக்கிறது இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஆக்சுவலி அதை பற்றி நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக எட்ஸியில் எப்படி பிரிண்டபிள் செல் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பட் அதில் ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு, யூடியூப்லேயே ப்ராப்ளம் ஆகிட்டு வீடியோஸ் நாட் அவைலபிள் அப்படின்னு வந்திருக்கு. அதை ரிசால்வ் பண்ணுறதுக்கு வந்து நான் யூடியூப் கம்யூனிட்டிகிட்ட பேசியிருக்கேன். ஸோ இன்னொரு 24 hours எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது சரியாயிருச்சு அப்படின்னா அதுக்கான லிங்க் வந்து இங்கே மேலே கொடுக்குறேன், அதை செக் பண்ணிங்கன்னா எப்படி பிரிண்டபிள்ஸ் எந்த மாதிரிலாம் செல் பண்ணணும் அப்படின்னு எல்லாமே டீட்டெயிலாக போட்டிருப்பேன், அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்படி ரிசால்வ் பண்ண முடியல அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா பிரச்சனையே இல்லை, அதை பற்றி நான் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ போடுறேன், அது போட்ட உடனே அதுக்கான லிங்க்கும் இங்கே கொடுக்குறேன். அண்ட் இதில் பெஸ்ட் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா பிரிண்டபிள் செல் பண்ணுறது உங்களுக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட் தேவை கிடையாது, உங்களுக்கு பேப்பரில் கொண்டு இருந்தால் போதும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. அண்ட் பிரிண்டபிள்ஸ் அப்படிங்கிற மேனுஃபேக்சரிங் காஸ்ட், ப்ரொடக்ஷன் காஸ்ட் எதுவுமே இல்லை, நீங்கள் ஜஸ்ட் டிசைன் பண்ணி அப்லோட் பண்ணுறீங்க, அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு பே பண்ணி டவுன்லோட் பண்ணுறாங்க. அண்ட் எட்ஸியில் செல் பண்ணுறதுக்கும் ஒன்றுமே கிடையாது, ஒரு ஒரு ஐட்டம்ஸ் லிஸ்ட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு $0.20, அதாவது $0.20 எவ்வளோ அப்ராக்சிமேட்டாக ஒரு ₹10 அந்த ரேஞ்ச் தான் இருக்கும். ஸோ ஒரு லிஸ்ட்டுக்கு அவ்வளோதான் இது பண்ண போகிறாங்க, அதுவும் 4 months ஒன்ஸ் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ மொத்தமாக நீங்கள் 10 lists வச்சிங்கன்னா $2, அதுவும் 4 months ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணால் போதும். ஸோ எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு இன்கம் பேசிவாக க்ரியேட் பண்ணணும், அதுக்கான எஃபர்ட்டு, டைம், கன்சிஸ்டன்சி எல்லாமே நீங்கள் போடுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படி தான் எச்சியில் பிரிண்டபிள் செல் பண்ணுறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம், நீங்கள் தாராளமாக ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் சொன்ன 3 methodல எந்த மெத்தட் உங்களுக்கு ஃபேவரட் அப்படின்னு பாருங்கள். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இது எல்லாத்தையுமே கன்சிஸ்டன்சி அண்ட் ஹார்ட் ஒர்க் தேவை. இன்னைக்கு நீங்கள் ஒரு பிரிண்டபிள்ஸ் எடுத்து போஸ்ட் பண்ணோன்னே 4 days சேல்ஸ் தருமா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது, நீங்கள் டெய்லி ஒரு பிரிண்டபிள் போஸ்ட் பண்ணிட்டே இருங்க, கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ஷாப்புக்கு டிராஃபிக் வர ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி தான் இந்த பிரிண்டபிள்ஸ் மட்டும் கிடையாது, ஃபைவராக இருந்தாலும் சரி,
இல்லை டிஷர்ட் செல் பண்ணுறதாலும் சரி, நீங்கள் ரெகுலராக அதை போஸ்ட் பண்ண பண்ண உங்களுக்கு டிராஃபிக் நிறையா வரும் அண்ட் உங்களுக்கு ஆர்டர்ஸோ சேல்ஸோ வரிசையாக வந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே பேசிவ் இன்கம் தான். ஸோ அந்த மூணு மெத்தடில் ஒன்று வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க, அதில் உங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷனோட பண்ணுங்கள். கூடிய சீக்கிரமே உங்களுக்கு வந்து சூப்பராக ஒரு பேசிவ் இன்கம் கிரியேட் ஆயிரும். ஸோ கேன்வல் இருந்து எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். See you.